ஹாய் ஆல். மியூசிக் லவர்ஸ் எல்லாருக்குமே வந்து அக்ஷய மெலடிஸ் சார்பாக வணக்கங்கள். இசைன்னா என்னங்க? நமக்கு தூங்கும்போது ஒரு அழகான தாலாட்டாகவும், நம்மளுடைய சோகங்களில், கஷ்டங்களில், சந்தோஷங்களில் எல்லாத்துலேயுமே ஒரு பங்கெடுக்கிற ஒரு பெரிய விஷயந்தாங்க இசை. இசை மூலமாக நம்மளுடைய மனதுக்கு ஆறுதல், சந்தோஷம், தெம்பு எல்லாமே கிடைக்கும்னு சொல்லலாம். அப்படி அந்த ஒரு அழகான இசையை கடந்த 10 வருஷமாக தன்னுடைய குரல் வளத்தாலும், வாசிக்கும் இசைக்கருவி வாசிக்கும் திறமையினாலும் இன்றைக்கும் மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துட்ருக்கு நம்மளுடைய அக்ஷயா மெலடிஸ். இன்றைக்கி அக்ஷயா மெலடிஸுடைய முகம், குரல் எப்படி வேணால் சொல்லலாம், கிரிஷ் அவர்களை தான் இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறோம். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ப்ரொஃபஸர். அது மட்டும் இல்லை, இசையை தன்னுடைய மூச்சாக வச்சு கடந்த 10 வருஷத்துக்கு மேலே நிறையா குழந்தைகளுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, பாட்டு கற்றுக் கொடுக்கறது மட்டும் இல்லை, இசைக்கருவி மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் அவர் வந்து ரொம்ப அழகாக வாசிப்பார். அக்ஷயா மெலடிஸுடைய ஈவெண்ட்ஸ் அப்படின்னாலே அவருடைய குரலும் அவருடைய அந்த வாசிப்பும் தான் எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும். இன்றைக்கி நம்ம அவரை தான் சந்திக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் கிரிஷ். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நான் உங்களோட ஒரு ஃபேன்னு கூட சொல்லலாம். Thank you so much. நிறைய அக்ஷயா மெலடிஸோட நிகழ்ச்சிகளில் வந்து நான் உங்களை பார்த்துருக்கேன். உங்களோட குரலுக்குனே வந்து ஒரு ரசிகர் கூட்டம் நிறையவே இருக்குது. ஸோ நம்மளோட ரசிகர்களுக்காக நிச்சயமாக வந்து நீங்கள் வந்து ஒரு அழகான ஒரு பாடலோடு நம்ம வந்து இந்த ப்ரோக்ராமை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம். ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். பேசிக்கலி நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர், மேடம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இசையை வந்து என்னோடய முழு நேர பயணமாக நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அந்த வகையில் வந்து நிறைய மாணவர்களுக்கும் நான் கற்பித்து கொடுத்துக்கிட்டுருக்கேன். உங்களுக்காக ஒரு அழகான பாடலோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நாங்கள்லாம் ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டுருக்கோம் கிரிஷ். ஸ்டார்ட் பண்ணி எஸ் டக்குன்னு கேட்ட உடனே எனக்கு ஒரு அழகான ஒரு பாடல் தோணுது. பூவாசம் புறப்படும் பெண்ணை நான் பூ வரைந்தா, தீ வந்து விரல் சுடும் கண்ணை நான் தீ வரைந்தா, உயிரல்லதெல்லாம் உயிர் கொல்லும் என்றால் உயிருள்ள நானோ என்ன ஆகுவேன், உயிர் வாங்கிடும் ஓவியம் நீயடி. வாவ், இந்த பாட்டை கேட்டால் யாராவது மயங்காமல் இருக்க முடியுமா? நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாமே ஒரே நிமிஷத்தில் போயிடுச்சு. தேங்க்யூ கிரேஷ், ரொம்ப அருமையாக இருந்தது உங்களோட குரல். நிச்சயமாக என்ன மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய பல ரசிகர்கள் இருக்காங்கன்னு தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இசைன்னு எடுத்துக்கிட்டாலே நம்மளுடைய மறைந்த நம்மளுடைய எஸ்பிபி சார் தான் ஞாபகம் வருவார். அவர் வந்து இன்றைக்கி நம்ம கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவருடைய குரல் வந்து ஒவ்வொருத்தருடைய வீட்லேயும் சரி, பயணத்துலேயும் சரி, எல்லார் மனசுலேயும் வந்து கலந்துருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ கிரிஷுடைய ஒன் ஆஃப் த ஒரு பெரிய பலோன் பார்த்திங்கன்னா, அந்த எஸ்பிபி சாரோட வாய்ஸை வந்து அப்படியே இயற்கையாக அவரால் எடுக்க முடியும். ஸோ நம்ம நேயர்களுக்காக அவர் வந்து அந்த எஸ்பிபி சாரை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ரொம்ப அழகாக அவர் பாட்டு பாட போகிறாரு. கிரிஷ், நானும் ரொம்ப அவளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக. ஸோ இந்த வகையில் வந்து எஸ்பிபி அவர் வந்து என்னோடய குருவாக எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல், இசை பயணத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு மென்டாராக நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த வகையில் அவருக்காக ஒரு டெடிகேட் பண்ணுற அற்புதமான ஒரு பாடல். வரும் வழியில் பனிமழை பருவநிலா, தினம் நனையும் முகிலெடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடைப்பழகும். வரும் வழியில் பனிமழை பருவநிலா, தினம் நனையும் முகிலெடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடைப்பழகும். வானவீதியில் மேக ஊர்வலம் காணும் போதிலே ஆறுதல் தரும், பருவமகள் விழிகளிலே கனவு வரும். சங்கீதமே சந்நிதி சந்தோஷம் சொல்லும் சங்கதி. வாவ் கிரிஷ்,
நீங்கள் பாடின முதல் பாட்டும் வந்து யாராலையுமே மறக்க முடியாது. அதில் நம்மளோட மோகன் சாரோடைய வாய்ஸ் வந்து, அது எஸ்பிபி சார் வாய்ஸா மோகன் சாரோட வாய்ஸா அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு அந்த பாட்டில் ரெண்டுமே இணைஞ்சிருக்கும். அதை விட வந்து அவருக்கு எஸ்பிபி சாருக்கு ஒரு டெடிக்கேட்டடாக வந்து நீங்கள் பாடி முடித்த அந்த ஒரு பாட்டு வந்து நிச்சயமாக எல்லார் மனசுலேயும் ஒரு இடத்துல தனி இடம் பிடிச்ச ஒரு பாடல்னே சொல்ல முடியும். ரொம்ப தேங்க்ஸ் கிரிஷ், ரொம்ப நல்லா பாடினீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மியூசிக்கில் நம்ம மறுக்கவே முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாஸ்ட்ரோ இளையராஜா சார். அவர் வந்து பல்லாயிரக்கணக்கான பாடல்களை வந்து இசையமைச்சு பாடி இந்த மாதிரி நம்ம மனசில் இன்றைக்கும் நீங்கள் இடம் பெற்றுட்ருக்காரு. ஸோ நம்மளோட இளையராஜா சாரோட பாட்டில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு மனசை தொட்ட பாட்டு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறத நீங்கள் நேயர்களுக்காக பாடிக்காட்டு. மனசை தொட்ட பாட்டு அப்படின்னு கேட்கும்போது நிறைய சாங்ஸ் இருக்குது. இளையராஜா அவர்கள் வந்து யாருக்கு தான் பிடிக்காது, நிறைய பாடல்கள் கொடுத்துருக்காரு. அதுவும் இல்லாமல் என்னோடய குரு எஸ்பிபி அவர்களுக்கு நிறைய சாங்ஸ் கொடுத்துருக்காரு. அந்த வகையில் அவரோட சாங்னு சொல்லும்போது நான் தேடும் செவ்வந்தி பூவிது ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது. பூவோ இது வாசம், போவோம் இனி காதல் தேசம். பூவோ இது வாசம், போவோம் இனி காதல் தேசம். நான் தேடும் செவ்வந்தி பூவிதா ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது. வாவ் கிரிஷ், எனக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச பாட்டு. எனக்கு மட்டும் இல்லைங்க, நிறைய பேருக்கு இந்த பாட்டில் வந்து இளையராஜா சார் எடுத்திருக்கிற அந்த ஸ்வரமும் அவரோட குரலும் இன்றைக்கும் வந்து நம்மளால் கண்டிப்பாக மறக்க முடியாது. ரொம்பவே ஒரு அழகான பாட்டு பாடியிருக்கீங்க. இளையராஜா சாரை ஞாபகப்படுத்துகிற மாதிரியும் அவரோட குரல் இசை ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு சூப்பரான ஒரு சாங் இது. நமக்கு இளையராஜா சார் அப்படின்னு சொன்னாலே அவருடைய கம்போசிஷன் தான் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே ஒரு பிடிச்சமான விஷயம். இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான பாடல்களை வந்து மக்களுக்காக அவர் தன்னுடைய இசை பயணத்தினால அவர் எல்லாரையும் சந்தோஷப்படுத்திகிட்டு இருக்காரு. அந்த வகையில் நம்ம கிரிஷ் பார்த்திங்கன்னா வெறும் அவர் பாடகர் மட்டும் இல்லைங்க, ரொம்பவே அழகான ஒரு கீபோர்ட் பிளேயர். அவரோட ஈவெண்ட்ஸில் எல்லாம் அவருடைய பாட்டுக்கு எந்த அளவுக்கு ஒரு கிரேஸ் இருக்கோ பீப்புள்கிட்ட, அதே மாதிரி அவருடைய கீபோர்டுக்கும் இருக்குது. ஸோ கிரிஷ் வந்து நமக்காக இளையராஜா சாரோட நிறைய கம்போசிஷன்ஸ் இருக்குது, அதுலேருந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான சாங்கை நமக்காக வாசித்து காட்ட போகிறார். கண்டிப்பாக நேயர்கள் மாதிரி கோடான கோடி ரசிகர்கள் மத்தியில் நானும் ஒரு ரசிகனா அவரோட பாடலை வந்து உங்களுக்காகவும் நேயர்களுக்காகவும் கண்டிப்பாக நான் ப்ளே பண்ணுறேன். நல்லா இருந்தது கிரிஷ். உங்களோட குரல் திறமை எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அது போக உங்களுடைய அந்த இசை கருவியில் நீங்கள் வாசித்த அந்த பியானோவில் நீங்கள் வாசித்த அந்த ஒரு இளையராஜா சாரோட சாங் யாராலையுமே மறக்க முடியாது. அப்புறம் கிரிஷ், நான் வந்து ஏஆர் ரஹ்மான் சாரோட ஒரு வெறித்தனமான ஃபேன். எனக்காகவும் நேயர்களுக்காகவும் ஏஆர் ரஹ்மான் சாரோட ஒரு சாங்கை பாடிட்டே வாசிக்க முடியுமா உங்களால்? கண்டிப்பாக வாசிக்க முடியும். உங்களை மாதிரி நானும் வந்து மிகப்பெரிய ஒரு ரசிகன் ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு. நம்மளோட குருவுக்காக நிறைய பாடல்கள் வந்து அவர் கொடுத்துருக்கிறாரு. அந்த வகையில் உங்களுக்காக ஒரு அற்புதமான ஒரு பாடலோட நான் ஆரம்பிக்கிறேன். அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி, அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி, பூவே உன் பாதத்தில் புஷ்பாஞ்சலி, பொன்னே உன் பெயருக்கு பொன்னாஞ்சலி, கண்ணே உன் குரலுக்கு கீதாஞ்சலி, கண் காண அழகுக்கு கவிதாஞ்சலி. அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி, அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி,
பூவே உன் பாதத்தில் புஷ்பாஞ்சலி, பொன்னே உன் பெயருக்கு பொன்னாஞ்சலி, கண்ணே உன் குரலுக்கு கீதாஞ்சலி, கண் காண அழகுக்கு கவிதாஞ்சலி. ரொம்பவே நல்லா இருந்தது. பாடிட்டே வாசிக்கிறதுங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. எல்லாருக்கும் வந்து அந்த வரப்பிரசாதம் கிடைக்குமான்னு தெரில. ஆனால் நம்மளோட கிரிஷ் சார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பாடிட்டே வாசித்தார். இந்த மாதிரி இன்னும் நிறைய பல சுவாரஸ்யமான விஷயங்கள், நிறைய பாடல்கள் ரொம்ப அழகாக அவர் நமக்காக பாடி காட்ட ரெடியாக இருக்காரு. அடுத்த ஒரு எபிசோடில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி கிரிஷ். தேங்க்யூ, தேங்க்யூ, லவ் யூ ஆல், டேக் கேர்.